தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோட கண்டினியூஷன் தான். பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் நான் இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு நான் காட்டுறதுக்கு முன்னாடி, இந்தியாவில் என் பேரண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து என் பொண்ணுக்காக வந்து அனாதர ஆசிரமத்தில் வந்து ஃபுட் டொனேட் பண்ணுவாங்க. அது லஞ்சோ இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இருக்கும். இந்த வருஷம் ரெண்டு ஃபங்க்ஷனுங்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கும் லஞ்சுக்கு வந்து என்னோட கசனுக்கும் டொனேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்க. தியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தியா ஹாப்பி பர்த்டே. சொல்லிட்டு உங்களுக்குலாம் காட்டுறேன். நான் வந்து ஃப்ரூட் ஜூஸஸாக பிக் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா கிட்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ் ட்ரிங்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து எக் பஃப், நான் வீட்டிலே பண்ணது, அதனால தான் ஷேப்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது, எல்லோரும் சொன்னாங்க. இது வந்து மெயினாக பேரண்ட்ஸ்க்காக தான் நான் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்ப் பேக்கெட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஃபுட் வந்து நாங்கள் வெளியவே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ பிஸ்ஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இது வந்து கார்லிக் பிரெட்டு. கார்லிக் பிரெட்டே வந்து பிஸ்ஸா சைஸ்க்கு வந்துட்டு வந்திருந்தது. ஸோ அதில் ஒரு ரெண்டு பேக் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் பிஸ்ஸா வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். மார்கரெட்டா பிஸ்ஸா ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிஸ்ஸா, பாபிக்யூ சிக்கன் பிஸ்ஸா. நல்லா எல்லா பிஸாவுமே நல்லா சுட சுட நல்லா சாஃப்டாக இருந்தது. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. Hey!